ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? நான் வந்துட்டு மக்ரூனி செய்ய போகிறேன், வெஜ்ஜி மக்ரூனி தான் செய்ய போகிறேன். அதை பாஸ்தா சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறேன். நான் இது நம்ம ஊருக்கு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நம்ம ஊரில் வந்து இந்த ஃபேக்ட்ரி இருக்குது, சேமியா இந்த ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. நான் இது ஒரு கிலோ அப்படி வாங்கினேன், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. நான் போனேன் அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இது நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், இது நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ், இதுவே அதிகம் நான் நிறைய தான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ அது வந்து மசாலா போட்டு சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். பார்க்கலாம் வந்து ஒன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம். எண்ணெய் போட்டுட்டு இதுக்கு எதுவுமே ஸ்பைசஸ் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. அதே ரெண்டு தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய தேவைங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ குழந்தைங்களுக்கு தானே நம்ம செய்கிறோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க, இது போதும், காரம் வேண்டாம். தனியாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இதையும் போட்டுக்கலாம். மக்களும் நான் போடுறேன். கொஞ்சம் இது சூப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நம்ம ட்ரையாக இல்லாமல் நம்ம வந்து முட்டை போட்டு சிக்கன் போட்டு எப்படி வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெஜ்ஜு தான் செய்கிறேன், அது குக்கர்லேயே செய்கிறேன், நான் வேக வச்சுட்டு செய்கிறேன். இதே இன்னும் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், இது பத்தாது. இது கொஞ்சம் சூப்பியாக இருந்தால் சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்துட்டு அவ்வளோதான். நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. இதில் சிக்கன் மசாலா இருந்தால் கூட போடுங்க, சூப்பராக இருக்கும். போட்டு செஞ்சு பாருங்கள். அந்த இந்த சிக்கன் குழம்பு மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட இல்லை, நான் போடல, இருந்ததுன்னா போடுங்க. இது தண்ணியும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா நமக்கு நிறைய இதுவாகும். நான் கொஞ்சம் சூப்பியாக தான் இந்த லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் வைக்கிறேன், எனக்கு பாப்பாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. கொஞ்சமாக உப்பு போடணும், கம்மியாக இருக்குது உப்பு. கொஞ்சம் உப்பு போட்டுங்க. இது மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து திறந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம வந்து இது இப்படி இருந்தால் இது சூப்பராக இருக்கும், எங்களுக்கு பிடிக்கும்ன்றதால இப்படி செய்கிறேன். நீங்கள் இல்லை இந்த ஸ்டேஜ் வேண்டான்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு இது சூப்பராக இருக்கும், ரொம்ப பாப்பா விரும்பி சாப்பிடுவா இது. இந்த மாதிரி கொடுத்தேன்னா நான் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் ஹெவியாக இதெல்லாம் கிடையாது. நான் முட்டை போட்டு ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்பா.